ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயம் மட்டும் வந்து நடந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஒத்துக்கிறேங்க. இந்தியா வந்து பலம் வாய்ந்த ஒரு அணி தான், இந்தியா வந்து அசைக்கவே முடியாதுன்னு நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அக்தர் வந்து இப்போ வந்து பேசியிருக்காரு. இந்தியாவும் பாகிஸ்தானும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசிய கோப்பை தொடரில் 10ஆம் தேதி நடக்க போகிற போட்டியில் தான் வந்து முழுசாக வந்து மோத போகிறாங்க. இப்போ ஆல்ரெடியே மோதினாங்க, பட் அதில் வந்து இந்தியா மட்டும்தான் வந்து பேட் பிடிச்சாங்க. பாகிஸ்தான் வந்து பேட் பிடிக்கவே இல்லை, மழையினால் போட்டி வந்து ரத்தானிச்சு ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து 10ஆம் தேதி நடக்க போகிற போட்டியில் மழை குறுக்கிட்டுச்சு அப்படின்னா அடுத்த நாள் போட்டி அந்த தடைப்பட்ட ஓவர்லேருந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து மழை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து இருக்காது, போட்டி வந்து முழுசாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பாகிஸ்தான் அணி வந்து ஏன் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு எல்லாருமே பாகிஸ்தானை பற்றி இந்த டோர்னமெண்ட்டில் பேசுகிறாங்கன்னா, மும்மூர்த்திகளான ஷாகின் அஃப்ரிடி, ஹாரிஸ் ராஃப், நசீம் ஷா இவங்க தான் எதிரணி பேட்ஸ்மென்களை அச்சுறுத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம இந்திய பேட்ஸ்மென்களும் வந்து இரையாக இருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தோம், கோலி, ரோஹித், ஐயர், கில்லு எல்லாரும் அடுத்தடுத்து அவுட் ஆனதை இப்போ இதே மாதிரி தான் அடுத்த போட்டியிலே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பாகிஸ்தான் ரசிகர்கள் உற்சாகத்தில் இருக்காங்க. இன்னொரு புறம் ஏதோ ஒரு முறை நாங்கள் வந்து சறுக்கிட்டோம், இந்தியாவும் பாகிஸ்தானும் அடிக்கடி மோதுறது கிடையாது, அடிக்கடி மோதுனா உங்கள் பவுலர்ஸ் எப்படி டேக்கிள் பண்ணணும்னு எங்கள் பிளேயர்ஸுக்கு வந்து தெரியும். திடீர்னு முதல் மேட்ச்சில் கொண்டு வந்து நீங்கள் உங்கள் பவுலர்ஸ் போடுறதுனால நாங்கள் கொஞ்சம் தடுமாறிட்டோமே தவிர, அடுத்த போட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா மாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆட்களுக்கு நம்ம ரசிகர்கள் வந்து மொட்டு கொடுத்துட்டு தான் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி சூழலில் அக்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த டோர்னமெண்ட்டில், இந்த ஆசிய கோப்பையில் பாகிஸ்தானை இந்தியாவால் வீழ்த்தவே முடியாது. நாங்கள் அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக அவ்வளோ பலமாக வந்திருக்கோம், 100% நான் வந்து நம்புகிறேன். இந்த 10ஆம் தேதி நடக்க போகிற போட்டியிலையும் பாகிஸ்தான் தான் ஜெயிப்பாங்க, இந்த ஆசிய கோப்பை தொடர்லையும் வந்து பாகிஸ்தான் தான் ஜெயிப்பாங்க. உலகக்கோப்பையை பற்றி எனக்கு வந்து தெரியாது, ஏன்னா அது வந்து இந்தியா பாகிஸ்தான் மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி பலம் வாய்ந்த அணிகள் வந்து மோதுவாங்க. ஸோ அது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆசிய கோப்பை டோர்னமெண்ட்டில் பாகிஸ்தான் தான் சாம்பியன், இந்தியாவால் பாகிஸ்தானை வீழ்த்தவே முடியாது. அதே மாரி இந்தியா வீழ்த்தினா வேணால் நீங்கள் வந்து பெரிய ஆளுங்கன்னு நான் வந்து ஒத்துக்கிறேன், பட் அதற்கான வாய்ப்பு 0.1% கூட வந்து கிடையாது அப்படின்னு அக்தர் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டோடு வந்து பேசியிருக்காரு. நன்றி.